அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் நமக்காக திருமதி அன்னமாம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு தர போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ என்னங்க மேம், இன்னைக்கு மாவு தட்டு வீட்டுல தயாரா வச்சிருக்கீங்க, சோ என்ன செய்ய போறீங்க? நான் மில்லட்ஸ் வச்சு தட்டை இட்லி. ஓகே, இது வந்து தட்டை இட்லின்னு கர்நாடகால பண்ணுவாங்க. ஒரு தடவை பெங்களூர் போன போது சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு வந்ததுமே கடைக்கு போய் அந்த தட்டை ஸ்டாண்ட் வாங்கிட்டீங்க. ஒரு மால்ல இருந்தது கடையில, நமக்கு அங்க போய் எவர்சில் கடையெல்லாம் தெரியாது. சரி, மால்ல தான் இப்ப எல்லாமே வச்சிருக்காங்க இல்லையா, பார்த்தேன், கிடைச்சது, வாங்கியாச்சு. என் பையன் என்னமா சாப்பிட்ட உடனே கடைக்கு, அதாவது நான் கேட்க வந்த ஊருக்கு கூட வந்து வாங்கல, அங்கேயே வாங்கி. ஏன்னா அங்கதானப்பா கிடைக்கும், இங்க தெரியாது இல்லையா, அதனால எந்தெந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலோ அங்கேயே வாங்கிட்டோம். அதான் சரி, இன்னைக்கு மில்லட்ஸ் வச்சு தட்டை இட்லி பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார், நம்ம சவுத் இந்தியா எல்லாம் சேர்ந்து இருக்கு இன்னைக்கு மூணும். ஓகே, நம்ம ஊர் தமிழ்நாடு சாம்பாரு, ஆந்திரா பொடி. சூப்பர், ஆந்திரா பொடி. ஓகே, சோ இப்ப கர்நாடகா, ஆந்திரா, சென்னை, தமிழ்நாடு மூணும் சேர்ந்துருக்கு. ஓகே மேம், சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி ஊத்தி வச்சிடலாம். அந்த ஸ்டாண்ட் தட்டை இட்லி ஸ்டாண்ட் இல்லாதவங்க வீட்டுல இந்த மாதிரி பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா, ஆமா, அதுல கூட வச்சு ஊத்திக்கலாம். இப்ப நம்ம ஊர்லயே இந்த ஸ்டாண்டு கிடைக்குது. இன்னைக்கு நீங்க என்னென்ன மேம் கலந்துருக்கீங்க மாவுல? மாவுல வந்து வரகு 1 கப், அதுக்கு வந்து 1/2 கப் உளுத்தம் பருப்பு, 1/2 கப் அவல். ஓகே, மூணையும் ஒன்னா ஊற வச்சுக்கணும். நான் வந்து 1 கப்புங்கிறதுனால இன்னைக்கு மிக்சில அரைச்சிட்டேன். இதே நீங்க நிறைய போடுறதா இருந்தா உளுந்த வந்து தனியா கிரைண்டர்ல ஆட்டிக்கணும். ஆட்டிட்டு நம்ம இட்லி எல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரியே அவல வந்து வரகோட சேர்த்து ஊற வச்சேன். வரகு உளுந்து இன்னும் நிறைய போட்டு ரொம்ப சாஃப்டா வரணும்னா ஜவ்வரிசி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுல எண்ணெய் தடவிக்கணும். இதுல துணி இருந்தாலும் துணி போட்டு ஊத்திக்கலாம், இல்ல வாழை இலை கூட போட்டு ஊத்திக்கலாம். இன்னைக்கு நான் வரகு வச்சு பண்ணிருக்கேன், நீங்க வரகுக்கு பதிலா சாமை அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். சாயந்தரம் நேத்து நைட் ஆட்டினேன், காலையில நல்ல ஆஃபா இருந்தது ஆட்டுறச்சு, இப்ப நல்லா பொங்கி வந்திருக்கு. இன்னைக்கு மேம் வந்துட்டு வரகரிசி எடுத்திருக்காங்க, அதுக்கு பாத்தீங்கன்னா 1/4 பங்கு அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்திருக்காங்க, அவல் வந்து சாஃப்ட்னஸ்க்காக எடுத்திருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சு இட்லி மாப்பதத்துக்கு அரைச்சு இப்ப தட்டை இட்லியில அசம்பிள் பண்றாங்க. இல்ல நார்மல் இட்லி பிளேட்ல கூட ஊத்துறதுன்னா ஊத்திக்கலாம். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு வேக வச்சிடலாம். இப்ப தண்ணி, இந்த சாம்பார் வந்து இட்லி இடியாப்பம் அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நம்ம எப்பவும் யூஸ்வலா துவரம்பருப்பு தான் வைப்போம், ஆமா, இது பாசிப்பருப்பு கொஞ்சம் லைட்டாவும் இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு கப் அளவுக்கு, இது அவங்கவுங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். வெங்காயம், இந்த சாம்பார் வந்து நம்ம ஈஸியா செஞ்சிடலாம், இது செய்யறதுக்கும் இது முடியறதுக்கும் கரெக்டா முடிஞ்சிடும். சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இதுக்கு வந்து 4 பச்சை மிளகாய் போடுறேன், இந்த மாதிரி பிச்சு போட்டாலே போதும். தக்காளி, மஞ்சள் பொடி,
இந்த சாம்பாருக்கு வந்து பாசிப்பருப்பு கழுவி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி அப்படியே உடச்சு சேர்த்துக்கிட்டாங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்காங்க. வெங்காயம் தக்காளி சேர்த்திருக்காங்க. இது அப்படியே மூடி வேக வச்சு. ஸோ அதே மாதிரி தட்டை இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மில்லட்ஸ் வச்சு செஞ்சுருக்காங்க. வரகரிசி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு வந்து கால் பங்கு அளவு உளுந்தும் அவலும் எடுத்து ஊற வச்சு இட்லி மாப்பதத்துக்கு அரைச்சு அது வந்து தட்டையில ஊத்தி வச்சிருக்காங்க. இப்ப இட்லி வெந்துச்சான்னு பாக்கலாம். நல்லா ஒட்டாம வந்துச்சு, வெந்துருச்சு. இது அப்படியே இறக்கி வச்சிடலாம். ஆறின பிறகு எடுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப இந்த சாம்பாரும் ரெண்டு சவுண்ட் வந்தது, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பொடிக்கு வந்து நம்ம வறுத்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் எண்ணெய், ரொம்ப வேணா ஒரு கால் டீஸ்பூன் அளவு மல்லி. நம்மெல்லாம் வந்து இட்லி பொடிக்கு மல்லி போட மாட்டோம். ஆமா, அவங்க வந்து மல்லி போட்டு பண்ணுவாங்க. ஓகே, நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த இதுல வந்து ஒரு கப்பு போடுறேன். நல்ல வாசம் வர்ற வரையும் வறுத்துக்கணும். இதை எடுத்து வெளியில வச்சிடலாம். சரி, நல்ல வாசம் வருது இல்லையா? வாசம் வர்ற வரையும் வருது. ஓகே, நம்ம வந்து மல்லி சாம்பார் அதுக்குதான் சேர்ப்போம். நிறைய நார்த்தல எல்லாம் வந்து மல்லிய வந்து தாளிக்கிற சாமான்லயே சேர்க்கிறாங்க. அது நல்லா தான் இருக்கு. நம்ம தான் வாசனையா இல்ல, இந்த பஜ்ஜி செய்யறோம், பக்கோடா, அதுல எல்லாம் கூட போகும். போதும். எண்ணெய் கொஞ்சம், எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய், ரொம்ப ஊத்தக்கூடாது. ஓகே, கருப்பு உளுந்து. அவங்க வந்து ஆந்திரால வந்து கருப்பு உளுந்து தான் போடுவாங்க. இப்ப நம்ம ஊர்லயுமே கிடைக்குது, நம்ம அதே போட்டா நல்லா தான் டேஸ்டா இருக்கும். ஓகே, நான் மல்லி எடுத்தேன் இல்லையா, அதுல பாதி கருப்பு உளுந்துச்சு. அவங்க சைட்ல அந்த பொடிக்காகவே சாப்பாடு, ஆந்திரால வந்து பொடிதான் எல்லாமே, சாதத்துக்கு இட்லிக்கு. ஒரு சூடா சாதம் இருந்ததுன்னா அவங்க ஒரு நாலஞ்சு வகை பொடி வச்சிருப்பாங்க, எண்ணெய் ஊத்தி சாப்பிடலாம். கருப்பு உளுந்து இல்லைன்னா நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற உளுந்தும் பண்ணலாம். இப்ப இது போதும். அப்புறம் கடலைப்பருப்பு, இது வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதுல இருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் ஊத்திக்க. நம்ம கடலைப்பருப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தி, நிறைய போடுவோம். கருப்பு உளுந்து உடம்புக்கு நல்லது இல்ல. கருவேப்பில அதையும் இதோட போட்டு வறுத்துடலாம். ஓகே, இந்த கருவேப்பிலையில தண்ணி சத்து இருக்குல்ல, அது போற வரைக்கும். இல்ல காய வச்சு கூட வச்சுட்டு முதல் நாள் மறுநாள் போட்டுக்கலாம். அப்ப ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஆயிடும். போதும்.
கொஞ்சம் எண்ணெய், சீரகம், இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஓகே, நிறைய பண்ணணும்னா இதையே அப்படியே டபுள் பண்ணிக்கணும். ஸோ அந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா மல்லி விதை வந்து கொஞ்சம் நல்லா நிறைய எடுத்து சும்மா ஒரு டிராப் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கருப்பு உளுந்து அதையும் வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அண்ட் வந்து கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அகெயின் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து சீரகத்தை பொரிய வச்சு எடுத்துருக்காங்க. இப்போ மிளகாய், மிளகாய் தான் காரத்துக்கு, நான் வந்து 10 மிளகாய் போடுறேன். சரி, கொஞ்சம் எண்ணெய், இதோட புளி, இந்த பொடிக்கு தேவையான புளியும் போட்டுடலாம். சரி, பூண்டு ஒரு 5 பல், மிளகாய் எடுத்துடலாம். சரி, ரொம்ப விட்டோம்னா அந்த கலர் கருப்பாயிடும். பாசிப்பருப்பு சாம்பார் வச்சிருக்காங்க, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பை நல்லா கழுவி அது குக்கர்ல எடுத்துட்டாங்க. பச்சை மிளகாய் நல்லா உடச்சி சேர்த்துக்கிட்டாங்க. அதோடு வந்துட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு குழைய வேக வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் அதை வந்து அடுத்து தாளிச்சு அதெல்லாம் செய்ய போறாங்க. அதே மாதிரி இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா தனியா விதை, அதே மாதிரி கருப்பு உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தனித்தனியாக வறுத்து அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. புளியும் ஆட் பண்ணி வதக்கி எடுத்திருக்காங்க. ஸோ இதை ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நமக்கு பொடியாக செஞ்சு கொடுக்க போறாங்க. அதே மாதிரி தட்டை இட்லிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு வரகரிசி வச்சு கால் பங்கு உளுந்தும் அவலும் சேர்த்து நல்லா ஊற வச்சு அரைச்சு அது தட்டை இட்லியும் ரெடி பண்ணி தயாராக இருக்கு. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, எடுத்துடலாம். ஓகே, இட்லி எடுக்கிறதுக்குனே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இருக்கு. பாருங்க, செஞ்சு பார்க்கும் போதே ஆசையா இருக்கும். நல்லா கேக் மாதிரி இருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். வாழை இலையோட பண்ணும்போது இன்னும் வாசனை பிரமாதமா இருக்கும். அப்படியே தொடர்ச்சியே நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கு. நல்லா வெந்துருச்சு. கரண்டி ஒன்று, தண்ணி கொஞ்சம், எவ்வளோ திக்கா வேணுமோ பார்த்து இப்பவே ஊற்றிருக்கோம். கொஞ்சம் உப்பு, உப்பு ஃபஸ்ட்டே போட்டோம்னா பருப்பு வேகாது, வெந்த பிறகு போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சு கொட்டிடலாம். ஓகே, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், இதில் அப்படியே ஊற்றிடலாம். சரி, இப்போ
தண்ணி கொஞ்சம் நிறையவே கொத்தமல்லி இந்த சாம்பாருக்கு கொத்தமல்லி நிறைய போட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். சரி ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு புளி எல்லாம் ஊத்தணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நம்ம புளிப்பு தக்காளியா போட்டா அதுவே அந்த புளிப்பு நல்லா இருக்கும். இப்ப இறக்கிடலாம். சரி, இந்த பொடி அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு, நல்ல வாசம் எப்படி இருக்கு, சூப்பர். இத வந்து இன்னும் வேணாலும் எண்ணெய் ஊத்தி வதக்கிட்டு அவங்க பண்றாங்க ஆந்திரால. நமக்கு இதுவே எண்ணெயில வறுத்ததுனால இதே போதும். ஓகே, ரெடி, சாப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ மேம். ஸோ இன்னைக்கு நமக்காக வந்து அண்ணன் மேம் பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேட்டையும் கலந்து நமக்கு ஒரு ரெசிபி காம்போ கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய சுவையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம சாஃப்டா இருக்கு மேம். சூப்பர் மேம், அந்த அவல் போட்டதால இவ்வளவு சாஃப்டா கிடைச்சிருக்குல்ல. அப்படி அவல் இல்லைன்னா நம்ம சாதம் இருக்கு இல்லையா, அதை கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கிறச்சு மடிச்சு சாதத்தை எடுத்துக்கணும். ரொம்ப சூப்பரா இருக்கு, செம சாஃப்டா இருக்கு. சாம்பார் வந்து அட்டகாசம், முக்கியமா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். காரம் இல்லாம மைல்டா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் இந்த சிறுபருப்புமே வந்து ரொம்ப ஹெல்தியான விஷயம் இல்லையா. டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட், பிகாஸ் நம்ம வந்து மசாலா ஃபுல்லாவே கடலைப்பருப்பு, தனியா வந்து கொஞ்சம் தான் வாசனைக்கு சேர்ப்போம். இது மேஜர் டாமினேஷன் வந்து தனியா தான் இருக்கு. ஸோ எதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து கொடுக்குது. இன்னும் கொஞ்சம் அதில் நெய்யோ இல்லைனா எண்ணெய் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க கொடுத்த இந்த காம்போ வந்து பிரமாதம் மேம், ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச். ஓகே வீவர்ஸ், நமக்காக இன்றைக்கு அண்ணன் மேம் வந்து சூப்பரான காம்போ செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.